Hi guys, a very good afternoon to all of you. Welcome to Adda247 Tamil. This is Pranava. So, innikku vandu paathina nammoda 95th Oscar Award vandu nandichu. Correct? 95th Oscars vandu. Correct? 12th March annikku nandichu sonnanga. So, nariya awards paathina kuduthite irunanga. So, the most famous ones mattum namma enna pannalama. Innikku oru chinna oru short video enna pannalama. பார்க்கலாம் ஆரம்பிச்சிடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் பிக்சர்ஸ். இந்த பிக்சர் ஏன் எதுக்குனே தெரியல, என்னை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்கு இந்த பிக்சரை. நம்ம எப்படா பார்க்கலாம், எப்படியாச்சும் பார்த்துலாம் அப்படின்ற ஒரு வேற லெவல் மைண்ட் செட்ல இருக்க. சின்ன ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, சரி. ஸோ இந்த மூவி வந்து ரொம்பவே நான் அட்ராக்ட் பண்ண ஒரு மூவி. பெஸ்ட் பிக்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம லைஃப் போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ஸோ நம்ம லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா என்னது, எல்லா விஷயமும் எல்லா இடத்துலையும் எல்லாமே ஒரே டைமில் வல்ல பிரச்சனை வந்தால் எல்லா பிரச்சனையும் ஒன்றா வரும், சொல்யூஷன் வந்தால் எல்லா சொல்யூஷனும் ஒன்றா வரும். ஸோ அட் த சேம் டைமில் எல்லாமே நம்மளை சுற்றி நடக்குது, ஒரே விஷயத்த எல்லா இடத்துலையுமே நடக்குது, எல்லாமே அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மூவியும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஐ ஹாவ் எனது ஒரு ஃபீலிங் இருக்குது, சரிங்களா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, பெஸ்ட் பிக்சர் அப்படின்ற அவார்டு கொடுக்குறாங்க, சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர். இந்த ஆக்டர் நீங்க எவ்வளவு வாட்டி பாத்திருப்பீங்க, யாரு நிறைய மூவிஸ்ல பாத்திருப்பீங்க, சரிங்களா. அவர் பேர் பாத்தீங்கன்னா பிரெண்டன் ஃப்ரேசர் சொல்றாங்க. பிரெண்டன் வந்து நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. என்ன ஃபேமஸான மூவிஸ் என்ன சொல்லலாம், மம்மி சொல்லாமா, மம்மி மூவில வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள்ல வந்திருப்பாரு, சரிங்களா. இந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல இவர் வந்திருக்காரு. அண்ட் இவர் ரோல் பாத்தீங்கன்னா மரணமான ஒரு ரோல், ஓகேங்களா. சோ என்னன்னா ஒரு இங்கிலீஷ் டீச்சரா இருப்பாரு, ஓகேங்களா. சோ இங்கிலீஷ் டீச்சரா இருப்பாரு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா எப்பயுமே அவரோட வீடியோ மட்டும் ஆஃப்ல வச்சிருப்பாரு, வீடியோ மட்டும் ஆஃப்ல இருக்கும், பட் மரணமா டீச் பண்ணுவாரு. எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா இவர் யாருமே பார்த்தது இல்லை. ஸோ ஒரு எவ்வளவு வருஷம் கழிச்சு அவரோட பொண்ணு வந்து எட்டு வயசுக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது, நான் தான் அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த கான்வர்சேஷன், இவர் லைஃபை வந்து அதுக்கப்புறம் எப்படி மாத்துறாரு அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாகவே கதை. ஸோ இந்த கதையில இந்த ரோல் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்படி மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் தான், சரிங்களா. ஸோ இப்படி ஃபுல்லா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பத்தி, அதை எப்படி அதை அவரோட லைஃப் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப் வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்றதான் பாத்தீங்கன்னா ஹோல் ஸ்டோரியா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படின்ற ஒரு மூவியோட ஆக்ட்ரஸ் தான் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸோட அவார்டு வாங்கிருக்காங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டோரியில நடிச்சிருக்காங்க, கராட்டே கிட்ல நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், நிறைய கும்ஃபு ரிலேட்டடான மூவிஸ்லயும் நடிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல பாத்துருப்போம், நாட் நாட் செவன்ல கூட நடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. சோ இது நிறைய இவங்க டிசர்விங் பர்சன் சொல்லலாம். இவங்களுக்கு என்னன்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்றது கொடுத்துருக்காங்க, சரி ஓகே போதும். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து, ஓகேங்களா. ஸோ பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி கிடையாது, பெஸ்ட் டாக்குமெண்ட்ரிக்கு தனியா ஒரு வேற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, வேற ஒரு இது இருக்கு, சரிங்களா. ஸோ பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் சப்ஜெக்ட் அப்படின்ற கேட்டகரியில தான் பாத்தீங்கன்னா நமக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கப்பல் பா, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு என்ன என்ன ஆகும்னா ஒரு என்ன சொல்றது, யானை குட்டி வந்து அடாப்ட் பண்ணணும், சரிங்களா. அவங்க வந்து பாத்துப்பாங்க, பட் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கல்யாணம் பண்ற மெயின் காரணமே இந்த யானை குட்டியா தான் இருக்கும், சரிங்களா. சோ இந்த யானைக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அனிமல்க்கும் நமக்கும் இருக்கிற அந்த பந்தத்தை வந்து ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மரணமான மூவி, மாசான அதாவது மரணமான டாக்குமெண்ட்ரி. சோ கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சா பாருங்க, எல்லாம் ஒர்க் சேம், ஓகேங்களா. ஆஸ்கர்ஸே கொடுக்குறாங்கன்னா இதுக்கு மேல என்னப்பா சொல்லு இதை பத்தி, சரிங்களா. சோ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்குன்றது ஒரு ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம்னு சொல்லலாம், சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு பெஸ்ட் ஒரிஜினல் சாங், ஓகேங்களா. சோ இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே என்னது புல்லரிக்கக்கூடிய ஒரு தருணம்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு என்னது அந்த நாட்டு 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 பாட்டு பண்ணியா போருக்கா. சோ அந்த பாட்டுக்காக பாத்தீங்கன்னா அதாவது RRR இருந்தா அந்த பாட்டு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவார்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சோ அது யாருக்குன்னா பாடின ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. யார் ரெண்டு பேர் சொல்றாங்கன்னா MM கீரவாணி அண்ட் சந்திரபோஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அவார்டு கொடுக்கதான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஓகேப்பா. அண்ட் இன்னும் நிறைய என்னது இன்னும் நிறைய நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னும் நிறைய வெளியில் வரணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கும் என்னது நம்மளும் அவங்க ரேஞ்சில் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையாக இருக்குது. நீங்களும் என்னது நம்மளை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். யாருனா கஷ்டப்படுறாங்க இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலலாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் அவுட் பண்ணுங்கள், சரிங்களா. அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுனா நடந்துச்சுன்னா I'll come back to you, okay? Yeah, cheers. Thank you so much. Have a great day. Bye-bye.